Hi friends, this is Abhishek the Traveler. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வாட் ஹேப்பன் டு மை கோப்ரோ. அந்த லாஸ்ட் ரைட் அப்போ, அந்த ராமேஸ்வரம் ரைட் அப்போ நான் பண்ண ஒரு பெரிய தப்புனால என்னோட கோப்ரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கோப்ரோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னாக்கா, இங்கேருந்து சண்டே அன்னைக்கு கிளம்பினேன். இதில் தான் போக போக முழுக்க முழுக்க எல்லா வ்ளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் தான் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜ் போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி சன்ரைஸை வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு நைட் முழுக்க சார்ஜ் போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி சார்ஜரை வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடற்கரைக்கு போயிட்டோம். கடற்கரைக்கு போனோடனே வந்துட்டு கிம்பிள் வச்சுருந்தேன், கோப்ரோவோட கிம்பிள். ஸோ அதில் தான் வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்பிளை ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கோப்ரோவும் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம்லாப்ஸ் வீடியோ போட்டு எடுத்தேன். டைம்லாப்ஸ் அப்படின்றனால ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்லாப்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அகெயின் வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 4K எடுத்தேன். அதான் நான் பண்ண முதல் தப்பு, 4K எடுத்துருக்கக்கூடாது. 1080p 60 frames வச்சு எடுத்துருக்கணும். பட் 4K கிட்டத்தட்ட ஒரு 48 minutes வந்து நான் கேமராவை வந்து ஸ்டாண்ட்பை பண்ணேன். ஸோ அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. 48 minutes வீடியோ வந்து கோப்ரோ வந்து ரன் பண்ணிகிட்டே இருந்துச்சு, அப்பையும் கேமரா வந்து எந்த இடத்துலையுமே நிற்கலை. கரெக்டாக அப்படியே ஸ்டப்பனாக அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்துச்சு கோப்ரோ. அப்போ என்னாச்சுனாக்கா, தண்ணியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே சன்ரைஸை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அப்படியே கோப்ரோவோட யூஎஸ்பி டோர் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மறந்து போயிட்டேன். அந்த மறதியில் வந்துட்டு கேமரா அடாப்டர், அதாவது இந்த கேமராவுக்கு வந்து மைக் அடாப்டர் வாங்கியிருந்தேன். அந்த மைக் அடாப்டர் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் இல்லாமல் நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்து போயிட்டேன். அதான் நான் பண்ண ரெண்டாவது தப்பு. ஸோ அப்படி மறந்து போயிட்டு அப்படியே மூலம் அந்த அலை வந்துச்சு. அந்த மூலம் அந்த அலையில் போய் ஃபஸ்ட்டு கிம்பிளை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணும்போதே கேமரா வந்து முதல்ல கீழே விழுந்துச்சு. ஸோ அப்போ வந்து தண்ணி எதுவுமே உள்ளே போகல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா, கொஞ்சம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அகெயின் நான் அந்த தப்பு பண்ணேன். மறுபடியும் உள்ளே போயிட்டு மறுபடியும் அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே ஷூட் பண்ணிட்டுருக்க அப்படியே தண்ணியால் அப்படியே வந்து கேமராவில் ஃபுல்லாக அப்படியே பாஸ் ஆச்சு. நான் சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் டோர் ஓப்பனில் இருக்குன்ற ஞாபகமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 to 28 seconds to 30 seconds வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வீடியோ அப்படியே தண்ணியிலேயே எடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, கேமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ஹீட் ஆச்சு. சரி இதுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு 20 minutes ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து அகெயின் கோப்ரோவில் சார்ஜே இல்லை, 0% வந்து பேட்ரி ஆஃப் ஆயிடுச்சு. பேட்ரி இல்லாமல் கோப்ரோ வந்து 0% ஆஃப் ஆயிடுச்சு. சரி சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் கனெக்ட் பண்ணோடனே என்னாச்சுனாக்கா, ஃபஸ்ட்டு எனக்கு பிளிங்க் ஆனது இந்த இண்டிகேட்டரில் ப்ளூ கலர் லைட் ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆச்சு. எப்போவுமே இங்கே வந்து ரெட் கலர் லைட் தான் எரியும், பட் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய கோப்ரோவில் நான் ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிறத ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் பார்த்தேன். என்னோட அது சம்மந்தமே இல்லாமல் ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல. சரி ஓகே, ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும் போல், ஆட்டோமேட்டிக்காக பக் அப்படியே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 minutes பக்கம் விட்டுட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு என்னோடய கோப்ரோவில் இந்த இடத்துல, அதாவது கரெக்டாக இந்த பேட்ரி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்குது, எல்இடி இண்டிகேட்டர். ஃபஸ்ட்டு நான் பிளிங்க் ஆகிறத நான் அப்போ தான் பார்த்தேன். இங்கே ஒரு லைட் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும். சடனாக என்னாச்சுனாக்கா, பேட்ரி வந்து உள்ளே போட போட இந்த லைட்டு தான் ஃபஸ்ட்டு எரிஞ்சுது, இந்த இண்டிகேட்டர் லைட் தான் எரிஞ்சுது. அப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டருமே எரியல, அப்புறம் பின்னாடி இந்த லைட்டுமே எரியல, பின்னாடி இந்த லைட்டுமே இண்டிகேட்டர் சரியாகவே எரியல, சுத்தமாகவே எரியல, சரியாக எரியல அப்படின்றத விட சுத்தமாகவே எரியல. என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். இந்த யூஎஸ்பி டோர் வந்து ஓப்பனில் இருந்தது கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாமல் ஃபுல்லாக போய் நான் தண்ணியில் போட்டது என்னோடய ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது தப்பு அப்படியே வந்து சார்ஜ் போட்டது என்னோடய ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு ஹீட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. சடனாக வந்துட்டு நம்ம கோப்ரோ பைக்கர் விஷ்ணு கஜா ப்ரோ, விஷ்ணு கஜா ப்ரோவுக்கு நான் காலையிலேருந்து ஃபோன் அடித்தேன்.
அவர் எடுத்தோடனே வந்து சொன்னது, முதல்ல வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக் கடை தான் இருந்தால் பார்த்து அந்த இடத்துல போயிட்டு அந்த ஏர் அடிக்கிற அந்த பம்பில் வந்து கோப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 10 meters பின்னாடி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் அடி ப்ரோ, ட்ரை பண்ணு, அப்போ தான் வந்து கேமரா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு ஏதோ ஹோப் வந்து சுத்தமாகவே இல்லை, ஏன்னாக்கா கேமராவே ஆன் ஆகலை. அட் த சேம் டைம் வந்து ஒரு மாதிரி பிளிங்காய் பிளிங்காய் இந்த ப்ளூ கலர் லைட் ஏரிய ஆரம்பித்தோடனே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கோப்ரோ பைக்கரை சொன்னதை வந்துட்டு நான் அந்த நேரத்தில் சரி ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல இண்டிகேட்டர் எல்இடி எரியுது ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தான் சொன்னார், ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, கேமரா ஒர்க் ஆகுது, கோப்ரோ ரன் ஆகிட்டு தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் ஒரு தைரியமான ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை வார்த்தையை வச்சுட்டு தான் எனக்கு பாதி தெம்பே வந்துச்சு அந்த ரைடில். ஸோ உடனே வந்துட்டு கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த மெக்கானிக் கடையில் முதல்ல ஏர் அடித்தேன். சைக்கிள் கடை தான் அது, அந்த சைக்கிள் கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏர் அடித்தேன். ஏர் அடித்ததுக்கப்புறம் கோப்ரோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு கால் பண்ணேன், சார்ஜ் போட சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours பக்கம் பேட்டரி சார்ஜ் பண்ணேன். கோப்ரோவில் வந்து இந்த லைட் தான் எரிஞ்சிட்டே இருந்துச்சே தவிர ஃப்ரண்ட்டு எல்இடி இண்டிகேட்டரும் எரியல, பின்னாடியும் வந்து அந்த சார்ஜ் போட்டாக்கா ஒரு லைட்டு பிளிங்க் ஆகும், எப்போ கோப்ரோ ஆன் பண்ணாலுமே அந்த லைட் தான் பிளிங்க் ஆகும், அந்த லைட்டுமே பிளிங்க் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 hours வெயிட் பண்ணு ப்ரோ, அப்புறம் வந்து எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கனெக்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் ஒரு 2 hoursக்கு அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் கோப்ரோவை பார்க்குறேன், எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இல்லை கோப்ரோவில், அப்படியே தான் இருந்துச்சு. சரி நம்ம இன்றைக்கி ஆசையோடு வ்ளாக் பண்ண வந்தோம், நம்மளோட ஒரு சின்ன அலட்சியமான ஒரு தப்புனால கோப்ரோ இந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு உடஞ்சி அந்த ரைடை இது பண்ணும்போது கோப்ரோ பைக்கர் ஃபோன் பண்ணி, ப்ரோ ஒன்றும் வருத்தப்படாத ப்ரோ, கேமராலாம் ஒர்க் தான் ஆகுது, நீ ஒன்றும் இது பண்ணி டென்ஷன் ஆகிக்காத ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா நம்பிக்கை வார்த்தை நிறையா கொடுத்தாரு கோப்ரோ பைக்கர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கோப்ரோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணியே வச்சுட்டேன், எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனும் கோப்ரோவோட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனே ஆகலை, நம்ம ஏதாவது தப்பாக ஏதாவது நோண்டிகிட்டே இருந்தோம்னாக்கா உள்ளே ஏதாவது பஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு தெரியாது. ஸோ பெட்டர் வந்து கோப்ரோ ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே முழுக்க கோப்ரோ வந்து கனெக்டே பண்ணாமல் வெறும் அப்படியே ஹெல்மெட்டில் மட்டும் மாட்டிட்டு முழுக்க முழுக்க வ்ளாக்ஸ் மொத்தமும் அப்புறம் கோப்ரோ பேக்கர் சொன்ன ஐடியாவில் மொபைலில் தான் எடுத்தேன். பட் அது எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அது வ்ளாக் வந்துட்டு அப்லோட் பண்ண போது தான் தெரியும். சடனாக வந்துட்டு என்னாச்சுன்னா தனுஷ்கோடிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே ஹெல்மெட்லேயே வச்சுருந்ததுனால கேமரா ரொம்ப ஹீட் ஆச்சு. மேபி தண்ணி ஏதாவது உள்ளே போயிருந்து ஏதாவது ட்ரை ஆனாலும் ஆயிருக்கலாம், இப்போ எதுக்கும் கேமரா ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 hours பக்கம் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணப்போ என்னாச்சுன்னா கோப்ரோ ஆன் ஆச்சு. ஆன் பண்ணோடனே பின்னாடி இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆச்சு, பட் ஃப்ரண்ட்டில் எதுவுமே ஒர்க் ஆகலை. டச் ஸ்க்ரீனில் எல்லாமே வந்தோடனே இந்த இடத்துல பேட்டரி இண்டிகேட்டர் இடத்துல வந்து நோ பேட்டரின்னு காமிச்சது. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 hours பக்கம் கோப்ரோவை சார்ஜ் பண்ணியிருக்கேன், அப்பயும் வந்து நோ பேட்டரி அப்படின்னு காமிச்சோடனே மேபி பேட்டரி இஷ்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்துட்டு பேட்டரி இஷ்யூவாக இருக்கும் ப்ரோ, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, கோப்ரோவில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அது நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், பேட்டரி அப்படியே கோப்ரோலேயே வச்சுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு நிதிஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவரும் வந்து பேட்டரி இஷ்யூ தான் ப்ரோ, ஈவினிங் போயிட்டு இன்னொரு பேட்டரி போட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கோப்ரோ வந்து முழுக்க நான் கனெக்ட் பண்ணாமல் பேட்டரியோடு நான் போட்டு வச்சிட்டேன், நான் பண்ண தப்பு அது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அகெயின் சார்ஜ் பண்ணுவோம், ஹீட் ஆக ஆக முழுக்க முழுக்க கோப்ரோவில் இருக்கிற தண்ணிலாம் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும், கண்டிப்பாக கேமரா ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டில் வந்து அந்த இதை வச்சிட்டேன், நான் கோப்ரோ கனெக்ட் பண்ணி சார்ஜரோட கனெக்ட் பண்ணி அப்படியே சார்ஜ் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours பக்கம் சார்ஜ் அப்படியே போட்டிருந்தேன். அப்போ என்னாச்சுனாக்கா இந்த இடத்துல கரெக்டாக இந்த டிஸ்பிளேயில் ஃபுல்லாக தண்ணியாக அப்படியே இருந்தது வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சுது. அந்த தண்ணி அப்படியே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி போக 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 அப்படியே ட்ரை ஆயிடுச்சு, பாம்பன் பாலம் வர வர அப்படியே ட்ரை ஆச்சு. ட்ரை ஆகிடும் கண்டிப்பாக கோப்ரோ ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மதுரை வர்ற வரைக்கும் நான் அதை தொடவே இல்லை. மதுரை வந்தோடனே மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன், கோப்ரோ ஆனே ஆகலை, ரொம்ப ஹீட் ஆச்சு. சரி இதுக்கு மேலே சார்ஜில் இருக்க வேணாம், ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னாக்கா அப்படியே சார்ஜர் அப்படியே எடுத்துட்டு மொபைலை கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸப்பாயிண்ட்டு, எதுலேயுமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியல, ஏன்னாக்கா கோப்ரோ இப்படி ஆயிடுச்சு கோப்ரோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு முழுக்க முழுக்க ஃபுல்லாக அப்படியே ஒரே ஞாபகமாகவே போயின்னு இருந்துச்சு.
சரி, கோப்ரோ சர்வீஸ் சென்டரை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இந்தியாவிலேயே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட சொன்னாங்க. ரெண்டாவது கூகுள்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், கூகுள்லேயும் இதுக்குண்டான ஒரு சர்வீஸ் சென்டர் எங்கேயுமே இல்லை. கோப்ரோவுக்கு அஃபிஷியலான சர்வீஸ் சென்டர் இங்கே இல்லை, சிங்கப்பூரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹரி ப்ரோ சொன்னார். நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த இடம் இது தான். இந்த மெகாபிக்சல் பக்கத்தில் இருக்கிற அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி டிஸ்பிளேக்குள்ளே இருக்கும். நான் என்ன நினச்சேனாக்கா அப்படியே இதில் கனெக்ட் பண்ணியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா பேட்டரியோட ஹீட்டிங்க்கும் கோப்ரோவோட ஹீட்டிங்க்கும் அப்படியே தண்ணி அப்படியே ஃபில்டர் ஆகி மொத்தமும் அப்படியே ட்ரை ஆகிடும், அப்புறம் கேமரா ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே வந்து சார்ஜிங் போர்ட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் கடைசியில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா தண்ணியுமே வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே வந்து தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் வந்து கேமரா ஒர்க் பண்ணல. வீட்டுக்கு கேமரா கொண்டு போனே பேட்டரியை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு அவருடைய கோப்ரோ ஹீரோ 8 அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவரோட பேட்டரியை போட்டு பார்த்தோடனே கேமரா ஒர்க் ஆச்சு. கேமரா ஒர்க் ஆனோடனே ஃப்ரண்ட்டில் இருந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை. கேமரா ஆன் பண்ண 2வது நிமிஷத்தில் பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சது கோப்ரோ. எப்பவும் போல் கோப்ரோ அப்படின்னாலே எப்போவுமே ஹீட் ஆகும், பட் இது வரைக்கும் நான் கோப்ரோவில் அந்த ஒரு ஹீட்டை வந்துட்டு நான் என்றைக்குமே வந்து உணர்ந்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி வந்து கேமரா ரொம்பவே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, கையிலேயே பிடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஃபோன் பண்ணோடனே பசங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இல்லை ப்ரோ உள்ளே தண்ணி இருக்கும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, பெட்டர் வந்து சர்வீஸ் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்னோடய ஹரி ப்ரோ ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா முழுக்க எனக்காக நிறையா கேமரா அது இது நிறையா தேடினார். ஸோ அந்த ஒரு லிங்க்கில் நான் கோயம்புத்தூரில் வந்து எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் கோயம்புத்தூரில் எந்த சர்வீஸ் சென்டருமே இல்லை கோப்ரோவுக்கு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு சென்னையில் வந்து ஒரு கடை இருக்குது, சன்ட்ரானிக்ஸ்னு ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சன்ட்ரானிக்ஸ் கடைக்கு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா ப்ரோ நீங்கள் கேமராவை கொரியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் எங்களால் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னாங்க. பட் கேமராவை கொரியருக்கு அனுப்புறது வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப சேஃப்டியாகவே படலை. ஸோ அதனால் வந்துட்டு நேர்லேயே போயிட்டு சர்வீஸில் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி சென்னை போகலாம் அப்படின்னு சொன்னோடனே வந்து எனக்கு பெங்களூரில் வந்துட்டு கோப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா இது அஃபிஷியலான ஸ்டோர் கிடையாது, பட் வந்து நாங்கள் கோப்ரோ சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்துட்டு நீங்கள் கோப்ரோ கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் அதனால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் கேமராவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இஷ்யூவை பற்றி சொன்னேன். சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேட்டரியை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக வீங்க, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எதுனாலுமே பார்க்க முடியும் ப்ரோ. முதல்ல பேட்டரியை வந்துட்டு நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னாக்கா அது லீக் ஆகும், பேட்டரி வந்து ரொம்ப லீக் ஆகி உள்ளே ஏதாவது மேஜர் இஷ்யூ கொண்டு போய் விட்டுரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பேட்டரியை உடனே கழட்டி அன்றைக்கே வந்து தனியாக வச்சிட்டேன். ஸோ பெங்களூர் ஒரு நாள் கண்டிப்பாக போகணும்னு கிட்டத்தட்ட பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் சடனாக வந்து பெங்களூருக்கு இபாஸ் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோடனே காலையில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த இஷ்யூ பற்றி சொன்னோடனே இப்போ நீ எங்கள் எதுக்கும் போட்டு பாருங்கள் ப்ரோன்னு சொல்லி சொன்னார். சொன்னோடனே பேட்டரியை போட்டு பார்த்தோன்னே இந்த டிஸ்பிளே வந்து லாஸ்ட் டைம் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த டிஸ்பிளே சடனாக வந்து வெல்கம் என்ட்ரி கொடுத்து இந்த டிஸ்பிளே சடனாக ஒர்க் ஆச்சு. சரி ஒர்க் ஆனோடனே ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு இதில் அப்படியே வந்து கோப்ரோ சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் சடனாக என்னாச்சுன்னா பேட்ரி இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பேட்டரியை சார்ஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு பேட்டரி எடுக்கும்போது சடனாக இந்த பேட்டரியோட டேக் வந்து காலில் எடுக்கும்போது பிஞ்சு போச்சு. சரி ஓகே இது டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பேட்டரி எதுக்கும் நான் வாங்கினது வந்து ஹாலிடே பண்டில் பேக் தான். ஸோ அதனால் வந்துட்டு அதில் இன்னொரு பேட்டரி கொடுத்துருந்தாங்க, ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ அதனால் அந்த பேட்டரியோட இது தான் போட்டேன். போட்டோன்னே வந்து கோப்ரோ வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு நீட்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போவும் இதில் ஒரு இஷ்யூ, ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னாக்கா ஸோ அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இண்டிகேட்டர் இன்னும் எரிஞ்சுட்டே இருக்குது, நான் இன்னும் பேட்டரி எடுக்கவே இல்லை. ஸோ அந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு எரியறது. ஸோ அகெயின் பேட்டரியை
ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சர்ட் பண்ணிவிட்டு போட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே கோப்ரோ வந்து ஆன் ஆகுது. ஃப்ரண்ட் டிஸ்பிளேவும் க்ளீனாகவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நான் ஃபேஸ் பண்ணுற ஒரே ஒரு இஷ்யூ இந்த பவர் பட்டன் தான் என்னமோ ப்ராப்ளம் அப்படின்னு திங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆன் பண்ணுறது மறுபடியுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணதுக்கப்புறமும் ஆன் ஆகலை. ஸோ அகெயின் பேட்டரியை ரிமூவ் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் மறுபடியும் கோப்ரோ ஆன் ஆகுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான் எனக்கு முழுக்க முழுக்க நான் ஃபேஸ் பண்ணுற ஒரே இஷ்யூ. ஸோ இதுவும் கூடிய சீக்கிரம் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே சரியாயிடும்னு ஒரு ஹோப் பெருசாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது தப்பு இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.